ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது சொல்கிறதுக்கு எக்கச்சக்க வீடியோ இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் அதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்கள் சுய முயற்சிகள், அதாவது ஒரு எக்ஸசைஸ் மூலமாகவோ டயட் மூலமாகவோ உங்கள் வெயிட்டை குறைச்சிட்ருக்கீங்க, பட் நிஜமாகவே குறையிறீங்களா குறையிலையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வெயிட் ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் உங்கள் ஓன் பர்சனல் வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணிகிட்ருக்கும்போது வீட்டில் ஒரு வெயிங் மெஷின் இருந்தால் எப்படி நம்ம கரெக்டான வெயிட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிற வெயிட் தான் கரெக்டான வெயிட். ஸோ மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி கூட குடிக்காமல் உங்கள் வெயிங் மெஷின் மேலே ஏறி நின்று உங்கள் வெயிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. அந்த வெயிட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சிக்யூட்டிவாக ஒரு வாரம் ஃபுல்லாக அதை செக் பண்ணி அந்த எல்லா வெயிட்ஸையும் ஆட் பண்ணி சேலால் டிவைட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீக்கும் கன்சிக்யூட்டிவாக எல்லா நாளும் செக் பண்ணி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7 டிவைட் பண்ணி அதோடைய ஆவரேஜை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆவரேஜுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் இந்த வீக் போட்ட எஃபர்ட்ஸ்னால கிடைச்ச வெயிட் லாஸ். இது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய நேரங்களில் வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிறனால நிறைய பேர் டீமோட்டிவேட் ஆகி இந்த ஜேர்னி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது நிச்சயமாகவே அவங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு இன்னும் உங்களை வந்து புஷ் பண்ணி உங்கள் டார்கெட்ஸை ரீச் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வெயிட் லாஸ் அடுத்தது. நிறைய மெத்தட்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பொறுத்தளவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். எதுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? ஃபாஸ்டிங்கிறது எல்லா ரிலீஜியன்ஸ்லேயும் கல்ச்சர்ஸ்லேயும் இருக்கிறத நம்ம நிறையாவே நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஃபாஸ்டிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் இப்போ குவாரண்டைன் பீரியட் இருக்கிற நம்மளுக்கு மோஸ்ட்டாக ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்களை தவிர நம்ம பெரிய அளவு எந்த வேலையும் செய்யறதில்லை. ஸோ இன்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே எடுக்கலாம். ஸ்பெஷலாக ஒர்க் அவுட்ஸே பண்ணாதவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களோட என்டையர் 24 hours 18:6 நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த 6 hours விண்டோ வந்து உங்களுடைய ஈட்டிங் பீரியட். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 6 hours எவ்வளோ பசிக்குதோ நீங்கள் இந்த 6 hours நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் 18 hours நீங்கள் அந்த எந்த வித சாப்பாடும் எடுக்காமல் வெறும் தண்ணியோ இல்லை க்ரீன் டீயோ இந்த கேப்பில் குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரே வாரத்தில் நல்ல வெயிட் லாஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த 6 hours ஸ்டார்ட் பண்ணும்போது பசிக்கிற நேரம்லாம் சாப்பிட்டு இந்த 6 hours ஆக்கியபை பண்ணுங்கள். லேட்டர் ஒரு 1 or 2 weeks நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்டாக எடுக்க ஆரம்பிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கார்ப்ஸை கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களாலே அது உணர முடியும். ஸோ உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட்டை வந்து அந்த 6 hours இன்கார்பரேட் பண்ண உங்கள் பாடி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு டோட்டலாக அடாப்ட் ஆகும். இதை ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அல்சர் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். மிச்சம் மற்றவங்க யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் குயிக் அண்ட் ஈஸி வெயிட் பார்க்குறீங்களோ நிச்சயமாகவே இதை ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி வெயிட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் உங்களோட இன்ச்சஸ், எஸ்பெஷலாக டம்மி சைடில் உள்ள இன்ச்சஸ் குறையிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை ட்ரை அவுட் பண்ணி நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.